Hello everyone, welcome to this session. Today nama paaka poradhu HTML table with CSS. Previous session la different tag patti paathom. In the session la HTML table patti paaka porom. Vaanga session ku la pogalam. HTML table na enna? Table abinale rows and columns arrange ஆயிருக்கிறது table. Okay, இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா மார்க் ஷீட் அதெல்லாம் என்ன எப்படி பண்ணிருப்பாங்க, நமக்கு நேம் என்ன, கீழே என்னென்ன சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல என்ன மார்க்ஸ், ஃபைனலா அதோட டோட்டல்ஸ் என்ன அப்படிங்கறத ஒரு டேபிளா தான் போட்டிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ ஹோட்டல் நீங்கலாம் போறீங்கன்னா மெனுஸ் லிஸ்ட்லாம் கொடுப்பாங்க, ஃபுட் மெனு வந்து கொடுப்பாங்க. அதுலேயே நீங்கள் பாருங்கள், காலம் நம்பர் போட்டிருப்பாங்க, ஃபுட்டோட ஐட்டம்ஸ் போட்டிருப்பாங்க, அதோட காஸ்ட் என்னன்னு போட்டிருப்பாங்க இல்லையா? அதுலேயே எங்கே என்ன அப்ளை ஆகுது, டேபிள் அப்ளை ஆகுது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு டேட்டா டேபிள் கிரியேஷனுக்கும் ஒரு டேட்டா அனலைசிஸ்க்கும் எந்த ஒரு ரிசர்ச்காகவும் நமக்கு டேபிள்ங்கிறது ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகுது. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் HTMLல டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு டேபிள், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் டேபிள், ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். அது ஒரு எக்ஸாம்பிள் டேபிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதில் 3 columns and 3 rows கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் நேம் என்ன, ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, மார்க்ஸ் என்னங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓகே, இந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, அதை எந்தெந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி டேபிள் ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறது தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டேபிள்ங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, டேபிள் அதாவது டேபிள்ங்கிற டேக்கால தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்டிங், அதாவது மேலே இருக்கிறது என்ன ஹெட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நேமா இல்லை காலம் நம்பரா இல்லை அது மார்க்ஸோட டோட்டலா இல்லை ஏதோ ஒரு பர்பஸ் தான் மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிஹெச்ன்னு சொல்லுவாங்க. மேலே நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் டிஹெச்ன்னு சொல்கிறாங்க. அது டிஹெச் அப்படின்னா அதை எப்படி அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா டேபிள் ஹெட்டர்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ரோவாக தான் நமக்கு டேபிளில் வந்து வரும் இல்லையா? அதை இங்கே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க HTMLல TR, அதுதான் என்னன்னா டேபிள் ரோ. இப்போ ஹெட்டிங்லாம் வந்து நீங்கள் டிஹெச்சுங்கிற டேக்குள்ள நீங்கள் எந்த ஒரு லெட்டர்ஸ் கொடுத்தாலுமே அது வந்து டிஃபால்ட்டாகவே போல்டாக காட்டும். நமக்கு போல்டாக காட்டும்னா அது டிஃபால்ட்டாகவே அதை ஹெட்டிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அவங்க டிஃபால்ட்டாக பேக் ஹெண்டில் ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ரோ ஹெட்டிங் எடுத்துருக்கீங்க. இப்போ அந்த ரோக்கு கீழே, அதாவது ஹெட்டிங்க்கு கீழே நமக்கு டேட்டா ஆட் பண்ணணும் இல்லையா? அதாவது நேம்க்கு கீழே இப்போ ஒரு டேட்டா, என்ன நேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம், அவங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும்னா அந்த டேட்டாஸ்லாம் நம்ம என்ட்ரி பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் யூஸ் பண்ணுறதா டிடிங்கிற டேக் யூஸ் பண்ணுறாங்க. டிடி அப்படின்னா என்னன்னா டேட்டா டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா டேபிள் செல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க HTMLல. ஓகே, இதை அப்ளை பண்ணி எப்படி டேபிள் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கோடிங் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். table.htmlனு ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் பாடி ஆஃப் த செக்ஷனில் டேபிள் கிரியேட் பண்ணுறேன். டேபிள்ங்கிற ஒரு டேக், அதை க்ளோசிங் டேக் போட்டு ஸ்டார்டிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் போட்டுட்டோம். இப்போ நான் இதுக்கு ஒரு ஹெட்டிங் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். table creation ஒரு heading போட்டிருக்கேன். இப்போ tableங்கற tab உள்ள table row ஒவ்வொரு ரோவா தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். சோ table rowங்கற tr அதுதான் நம்ம table rowங்கறோம். இதுக்கு உள்ள தான் நீங்க இப்ப heading வரணுமா இல்ல data cell entry பண்ணணுமா அப்படிங்கறதை மென்ஷன் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரணும்? heading. அதாவது நம்ம என்ன ஹெட்டிங்னாலும் இத கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம் th table header. ஓகேங்களா? இப்போ இதுல நான் ஒரு நேம் மென்ஷன் பண்றேன். நேம் next th marks next one sorry இதுல வந்து நம்ம subject எடுத்துக்கலாம். என்ன subject அதுல என்ன marks அப்படிங்கறதை நம்ம இதுல டேபிளா ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நான் ஹெட்டிங் மட்டும் என்ன பண்ணிருக்கேன் ரைட் பண்ணிருக்கேன். இப்போ சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இது எந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகுது, அவுட்புட் எந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகுதுங்கறத காட்டுறேன். ஓகே, ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்திருக்கோம்? டேபிள் கிரியேஷன் கொடுத்திருக்கோம். இப்போ நீங்க THல என்னெல்லாம் கொடுத்திருக்கீங்களோ அது வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம TR அதாவது TR ரோவுல ஃபர்ஸ்ட் ரோல ஹெட்டிங்கிறத ஆட் பண்ணிட்டோம். இப்போ நேம்க்கு கீழே நமக்கு என்ன நேம், இப்போ பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட நேம் ஆட் பண்ணணும்னா அதை எப்படி ஆட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதே வித்தின் த டேபிள்குள்ள TRனே டேபிள் ரோ கிரியேட் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் ரோல நம்ம அடுத்த ரோல ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு என்ன ஆட் பண்ண DTD அப்படின்னு ஆட் பண்ணணும். ஏன்னா இது டேபிள் டேட்டா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நேம் மாலா, அவங்களோட டேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம், டேட்டாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறோம். அவங்க அடுத்து தெரியல நேம். நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட்? நம்ம தமிழ், தமிழ்ல அப்படிங்கிறத ஆட் கொடுத்துடுறோம். என்ன மார்க்ஸ் 80. ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழுக்கான மார்க்ஸை ஆட் பண்ணிட்டோம். இப்போ டேபிள் ரோ க்ளோஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டிஆர் அதாவது டிஆர் க்ளோஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. க்ளோஸாக தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். என்ன ஆகுது? நேம்க்கு கீழே மாலா, நெக்ஸ்ட் தமிழ், அது என்ன மார்க்ஸ் அப்படிங்கறது ஆட் ஆயிருக்கு. அடுத்த ரோ வேணும் அப்படின்னா இதே இதை இந்த டிஆருக்குள்ள கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கோங்க. இதுல கண்டென்ட்டை மட்டும் மாத்துங்க. கலா, இங்கிலீஷ் 78 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்தது நமக்கு டேபிள் வந்து டேபிள்ல டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. அதே இது இன்னும் டேட்டா ஆட் பண்ணணும் அப்படின்னா பிரியா, மேக்ஸ் 90 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா இதில் நம்ம டேட்டாஸ் வந்து மாலான்னு போட்டு, நான் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஏன் மாலாவோடக்கு மாலா கலா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். அதனால் ஒரு அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணுங்கிறது தான் மெயின். இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ உங்களுக்கு நான் அத மாலாவோட டேட்டாஸ்னே நம்ம போடலாம். ஓகே, மாலா தமிழ்ல இவ்ளோ மார்க்ஸ், அதே மாதிரி இங்கிலீஷ்ல இவ்ளோ மார்க்ஸ், மேக்ஸ்ல இவ்ளோ மார்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம டேபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அவுட்புட் பார்த்தோனே எப்படி இருக்கும்? டேபிள் வந்து இதை வந்து இப்படி தான் டேபிள் HTML கொடுக்க முடியுமானா, நமக்கு ஜஸ்ட் HTML யூஸ் பண்ணி நம்ம டேபிள் ஃபார்மேட்டுக்கு என்ன ஹெட்டிங் என்ன, ரோஸ் என்ன, காலம்ஸ் எல்லாம் என்ன மென்ஷன் பண்ணணும் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதை எதை யூஸ் பண்ணி பண்ணணும்? நமக்கு வந்து டேபிள்னால் என்ன இருக்கும், ஒவ்வொரு காலமையும் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு லைன்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ண, அதாவது எல்லா ஒரு இதுலேயும் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ், ஒவ்வொரு காலமுக்கு நடுவுலையும் லைன்ஸ் இருக்கும். டேபிள் ஃபுல்லாகவே கவர் ஆகுறதுக்கும் நமக்கு லைன்ஸ் இருக்கும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறேன். நான் டேபிளுக்கு இப்போ CSSல என்ன யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா, என்ன CSS அப்ளை பண்ணுறாங்கன்னா டேபிளுக்கு நான் பார்டர் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன். பார்டர் 1 pixel, அந்த லைன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது 1 pixel சாலிட்னா அந்த லைன்ஸ் எவ்வளோ தின்னாக வரணும் அப்படிங்கிறத, என்ன கலரில் வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, டேபிளோட ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நமக்கு என்ன ஆகுது, லைன்ஸ் வந்து வந்துருச்சு இல்லையா. இப்போது உங்களுக்கு ரவுட் ஆகும். ஒவ்வொரு டேட்டா செல்லையுமே நமக்கு என்ன ஆகணும், ரோ வந்து லைன் வரணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ TH அப்படிங்கிறது நமக்கு டேபிள் ஹெட்டர், TDங்கிறது டேபிள் டேட்டா இல்லையா. அந்த THஐயும் TDயுமே நமக்கு டிஃப்ரென்ஷியேட், அதாவது லைன் ஸ்பிளிட் பண்ணி காட்டணும். அதுக்காக கமா போட்டு TH, TD இப்படி கொடுத்தீங்கன்னா, இப்போ சேவ் பண்ணிங்கன்னா, சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுது, டேபிள் ஃபார்மேட்டில் இப்போ நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ பார்டர் அப்ளை பண்ணாதான், சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தோன்னே ஏன் டபுள் லைனாக இருக்குது பார்டர், இதை சிங்கிள் லைனாக மாற்ற முடியாதா அப்படின்னா மாற்ற முடியும். அதுவும் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, பார்டர் கொலாப்ஸ் அதோட வேல்யூ என்ன யூஸ் பண்ணணும்னா, கொலாப்ஸ். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ என்னாச்சு, சிங்கிள் லைனில் எல்லாமே, அதாவது அந்த லைன் கலர், பார்டர் டபுள் லைனாக வந்தது இப்போ சிங்கிள் லைனாக வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை டேபிளை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் ஏன் எல்லாமே வந்து லைன்ஸ் எல்லாமே அப்படி எல்லாமே அதாவது ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி ஸ்பேஸ் வச்சு காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் பேடிங்னு சொல்லுவாங்க. பேடிங் அப்படின்னா என்னென்னா, அது ஒன் ஆஃப் த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. இதோட யூசேஜ் என்னென்னா, அதை வந்து பிக்சலில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பேடிங் அப்படிங்கிறத நம்ம பிக்சலில் மென்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, டாப் ஒரு சென்டெக்ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் அதோட டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் இந்த 4 சைடுமே என்ன பிக்சல் சைஸ் கொடுக்குறோமோ அந்த சைஸ் அளவுக்கு ஸ்பேஸை நமக்கு அதிகமாக்கும். அதாவது கேப் ஸ்பேஸ் வந்து நமக்கு அங்கே அப்ளை ஆகும். இப்போ நமக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இதிலே காட்டுறேன். இப்போ ஒவ்வொரு செல்லையுமே நமக்கு என்ன ஆகுது, எல்லாமே வந்து லைனுக்கும் அந்த நம்ம கொடுத்துருக்க டேட்டாவுக்குமே ஸ்பேஸே இல்லாமல் இருக்கு இல்லையா. இப்போ அதுக்கு நான் பேடிங் அப்ளை பண்ணுறேன். பேடிங் அப்படிங்கிறது இதுதான் டேட்டாவுக்கும் நமக்கு லைனுக்கும் கேப்பே இல்லாம இருக்குறது தான் செல் பேடிங் அப்ளை பண்ணுங்க அப்படினு சொல்வாங்க. செல் பேடிங் அப்படினா டேட்டா பேடிங் தான். அதாவது லைனுக்கும் டேட்டாவுக்கும் அந்த டேட்டா கண்டென்ட்டுக்கும் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்றது தான். அந்த ரெண்டு இதுக்கும் நடுவுல ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்றது தான் என்னன்னா பேடிங். இப்போ நான் ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன், கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போவே தெரியும் அப்போ இருந்ததுக்கும் ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமே நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ எல்லா இதுலையுமே என்ன ஆகுது, ஸ்பேஸோட இருக்குது, பார்க்குறதுக்கு டேபிள் வந்து கிளியர்டாகவும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாமே டெக்ஸ்ட் அலைன் எப்படி இருக்குது, நமக்கு சென்டராக இருக்குது இல்லையா? இல்லை உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன் லெஃப்டில் வேணும் ரைட்டில் வேணும்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி அது லெஃப்டா ரைட்டா இல்லை சென்டரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். நீங்கள் லெஃப்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாமே என்ன ஆகும்னா டெக்ஸ்ட் கேட்சில் ஸ்டோர் ஆகிருக்கு. கேட்ச் இருக்கிறதுனால அது நமக்கு எடுத்துக்க மாட்டேங்குது. இப்போ ரைட் கொடுக்கறதுனால எல்லா லெட்டர்ஸுமே என்ன ஆகுது, ரைட் வந்துருச்சு இல்லையா? இப்போ 80s, 70s, 90s எப்படி இருக்குது, ரைட்டில் இருக்கு இல்லையா? அதே மாதிரி லெஃப்ட் கொடுத்தோன்னா லெஃப்ட்டுக்கு வந்துடும் நமக்கு. இப்போ லெஃப்ட் வந்துருச்சா? இதே இது நீங்கள் சென்டர் அப்படி கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே என்ன ஆகும், சென்டரில் நமக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இதுதான் டெக்ஸ்ட் அலைன்கிற ப்ராப்பர்ட்டியோட யூசேஜ். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் டேபிள், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு டேபிள். இப்போ இதுக்கு டேபிளுக்கோட இந்த கலர் அதாவது டேபிளோட பார்டர் கலரை நம்ம மாற்றலாம்னா மாற்ற முடியும். நான் என்ன கலர் கொடுக்குறேன்னா பர்பிள் கலர் கொடுக்குறேன். சரி, கொடுத்துட்டு கேட்ச் இஷ்யூ இருக்கு, ஸோ அதனால ஆகல. ஓகே, நெக்ஸ்ட் நான் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றேன். இப்போ பேக்ரவுண்ட் நமக்கு ஒயிட் இருக்கு இல்லையா? இதுக்கு வேற நம்ம எல்லோ கலர் கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு என்ன கொடுக்கணும்னா பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா சாரி எல்லோக்கு WMC பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கு, இப்போ எல்லோன்னு அப்ளை ஆகுது. ஓகே, இப்போ நீங்க பிங்க் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்றீங்கன்னா அந்த டேபிளுக்கான கலர்ஸ் பேக்ரவுண்ட் கலர்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நாம் இப்போ உங்களுக்கு 3 ரோ 3 காலம் அப்படிங்கிறதுனால நோ ப்ராப்ளம். இப்போ என்ன ஆகும்னா ஒரே காலமில் 2 டேட்டா அப்ளை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒன்றுமே இல்லை, அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுவோம். டேபிள்ங்கிறத நான் காப்பி பண்ணிக்கிறேன். சேம் இதுதான், பட் ஒன்று டேட்டா மட்டும் மாறும். இப்போ என்னன்னா எனக்கு மார்க்ஸ் அப்படிங்கிறதுல ரெண்டு மார்க்ஸா நான் கொடுக்கிறேன் அப்படின்னா மார்க்ஸ்ங்கிறது வேண்டாம், இதில் நான் வேற ரிலேட்டடாக எடுத்துக்கிறேன். அவங்க ஒருத்தங்க நேம் என்ன, அவங்களோட நேம் என்ன, இப்போ அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுப்போம். ஓகே, ஒருத்தங்களுக்கு 2 நம்பர்ஸ் இருக்கலாம் இல்லையா? இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஸ்பேஸ், அதாவது ஒன்று கீழே அதுக்கு பிரேக்கமன் கொடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து வரணுங்கிறதுக்காக பிரேக்கமன் யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த டைப்ல கிரியேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது 2 நம்பர், ஒரே பர்சன் மாலாங்கிறவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் தான், ஆனால் 2 நம்பர்ஸாக டிஸ்பிளே ஆகுது இல்லையா? இப்படி வரக்கூடாது. உங்களுக்கு ஃபோன் நம்பருக்குள்ளேயே இது வரணும்னா நீங்கள் இந்த ஃபோன் நம்பருங்கிற டேக், அதாவது டேபிள் ஹெட்டர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள காலம் ஸ்பேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி SPAN காலம் ஸ்பேன் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகுது, மாலாங்கிறவங்களுக்கு 2 நம்பர்ஸ் இருக்குங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? இதே இது காலம் ஸ்பேன். இது காலம், உங்களுக்கு காலம் 2 காலமாக வேணும்னா நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா அனதர் மெத்தட் பார்க்கலாம். இப்போ இப்போ காலம் ஸ்பேன் 2ங்கிறதுனால நமக்கு காலம்ல 2 டேட்டா நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதே இது ரோல இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்ததுன்னா, ரோ உங்களுக்கு 2ஆ இருக்குது, அந்த மாதிரி கேல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரோக்குள்ளேயே உங்களுக்கு 2 டேட்டா அப்ளை ஆகணும்னா என்ன பண்ணலாம், சேம் மெத்தட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும். நேம் இதுலேயே டிடி, இவங்களோட நேம் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த டேபிள் ரோக்குலேயே நான் கொடுத்துட்டேன். நேம் என்ன, அந்த ரோக்கு கீழே நான் என்ன டேட்டா அப்ளை ஆகணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் TRங்கிறதுல அடுத்ததில் என்ன வரணும், இவங்களோட டெலிஃபோன் நம்பர் என்ன வரணும், அது THஆ கொடுக்குறேன். இப்போ இதில் என்ன யூஸ் பண்ணணும்னா, ஓகே இதில் TD, இதில் இவங்களுக்கு 2 ஃபோன் நம்பர் இருக்குது, இதை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இவங்களோட டேட்டா என்னன்னு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களுக்கு நேம் என்னாச்சு, நேம் டெலிஃபோன் நம்பர் என்னாச்சு, லெஃப்ட் சைடில் வந்துருச்சு இல்லையா? ரைட் சைடில் தான் உங்களுக்கு டேட்டா அப்டேட் ஆகுது. ஹெட்டிங், அதாவது டேபிளோட ஹெட்டிங் எல்லாம் லெஃப்ட் சைடில் வந்துருச்சு. இப்போ இந்த ரோவில், அதாவது டெலிஃபோன் நம்பர்ஸ் கலாங்கிறவங்களுக்கு 2 இருக்குது, 2 நம்பர்ஸ் இருக்குது. அதை எப்படி இங்கே மென்ஷன் பண்ணணும்னா, அங்கே காலம் ஸ்பேன் யூஸ் பண்ணும் இல்லையா, இங்கே ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணணும். row span equal to 2 கொடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவல் செட் பண்ணியாச்சு. எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகலை. ஓகே, நம்ம இதில் ரோ கொடுக்குறோம் இல்லையா, இதில் ஒரு சின்ன இது இருக்குது, ஒரு ட்ரிக் இருக்குது. first row la adavadhu first row la the data apply aganum next row la adavadhu adhe number next row la inda data enakku apply aganum appdin solli namu mention pandrom ipo eppadi agudhu paarenga உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சா நம்ம ரோல இந்த கரெக்ட்டா மென்ஷன் பண்ணனும் ரோ ஸ்பான் 2 கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா அப்டேட் ஆகணும்ங்கறத கொடுத்துட்டு டேபிள் ரோவை க்ளோஸ் பண்ணிரணும் நெக்ஸ்ட் அடுத்து அதே செல்லுக்குள்ள அதாவது சேம் செல்லுக்குள்ள சேம் டைரோ ஓட டெலிபோன் கிட்டலயே another நம்பர் உங்களுக்கு ஆட் பண்ணனும்னா another table row னு ஒரு டாக் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அந்த டேட்டாவை அப்ளை பண்ணனும் அப்படி பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் ஓகேங்களா ரோ ஸ்பான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் எப்படி டிஸ்ப்ளே ஆகுது காலம் ஸ்பான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் ஹெட்டிங் போட்டுக்கிறேன் ரோ ஸ்பான் इन्ना column span செய்யும் column span apply பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கு row span apply பண்ணும்போது என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்தாச்சு க்ளோஸ் பண்ணல அதனால நமக்கு எல்லாமே என்ன ஆகுது போல்டா டேபிள் இருக்க எல்லா காலம் அண்ட் ரோவுமே நமக்கு என்ன ஆகுது போல்டாக இருக்குது இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நார்மலாக என்ன இருக்குதோ அதே ஃபீல்டுக்கு வந்துருச்சு ஓகே இதுதான் இப்படி தான் நமக்கு ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் யூஸ் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணுவாங்க நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டிஃப்ரெண்ட் Tag பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நாங்க அப்கமிங் செக்ஷன்ல நாங்க அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் Thank you like comment share and subscribe to our channel